ஹலோ வெல்கம் டு ஜாய் சார்ட் இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா க்யூட்டான வாட்டர் கேண்டல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வாங்கிப்பது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கிளாஸ் பவுல் அப்புறம் கிளாஸ் இந்த மாதிரி கிளாஸ் குள்ளதிலே எடுத்துருக்கோம் ஒன்று மட்டும் பெரிய கிளாஸ் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் கேண்டல்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெரிய பெரிய கிளாஸில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு ஹாஃப் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும் அதுக்கு பிறகு இந்த மாதிரி அதுக்கு உள்ளே போடுற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக தின்னான ஒரு பிளாஸ்டிக் எடுத்துக்கணும் இதில் வந்து நடுஸில் ஹோல் போட்டுக்கணும் அதில் வந்து இந்த மாதிரி திரி விட்டுக்கணும் இந்தப்டி சென்டரில் விட்டுட்டு இப்போ நம்மளுடைய இது ரெடி சோ ஸோ இதை சைடில் வச்சுக்கலாம் அடுத்து இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும் இது வந்து இது வந்து விளக்குக்கு ஊற்றுற எண்ணெய் இந்த மாதிரி நம்ம தண்ணிக்கு மேலே அது ஊற்ற அது வந்து செப்பரேட்டாக இந்த மாதிரி மேலே வந்து வந்து நிற்கும் இது வந்து ரெண்டு லேயராக நிற்கும் இந்த மாதிரி இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம சும்மா ஒரு ஃப்ளார் இந்த மாதிரி வைக்க போகிறோம் green கலர் சாரி எல்லோ கலர் ஃப்ளார் இதை வந்து அப்படி சென்டரில் வச்சிடலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டே பண்ணி வச்சு இந்த 3 வச்ச இந்த பிளாஸ்டிக்கை வந்து மேலே வச்சிடலாம் இந்த மாதிரி கரெக்டாக அதை வந்து சென்டரில் வச்சுக்கோங்க இப்போ நம்மளுடைய கேண்டில் வந்து ரெடி ஆயிடுச்சு லைட் கேண்டில் வாட்டர் கேண்டில் இப்போ நம்ம வந்து செகண்ட் இது பண்ண போகிறோம் இதுக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ் எடுத்திருக்கோம் இதில் வந்து இந்த மாதிரி நான் கலர் ஆட் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட் வந்து அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதுலேயுமே ஹாஃப் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும் இதில் வந்து கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் இந்த மாதிரி கலர் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் இதுவும் தண்ணி தனியாக பிறகு வந்து ஆயில் தனியாக செப்பரேட்டாக நிற்கிது அதுக்கடுத்து இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணதுக்காக ரெட் கலர் கிளிட்டர்ஸ் போட்டுக்கிறேன் பிங்க் ரெட் இந்த மாதிரினாலும் போட்டுக்கலாம் சார் நம்ம ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதுக்கு மேலே வந்து இப்படி போட்டுடலாம் இது வந்து கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இதை நம்ம எடுத்தோடனே கொஞ்சம் கிளிட்டர் வந்து உள்ளே போயிடும் அதனால் மறுபடி மேலே அன்றைக்கி கிளிட்டர் கொஞ்சம் போட்டுக்கோங்க நம்மளுடைய செகண்ட் வாட்டர் கேண்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து தேர்டு ஸ்டே தேர்டு இது பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ் பவுல் எடுத்துருக்கோம் அதுலேயும் நம்ம வந்து ஒரு ஹாஃப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து இதுலேயும் நாங்கள் வந்து டார்க் ப்ளூ கலர் ஆட் பண்ண போகிறோம் லைட்டாக ரொம்ப லைட்டாக கலர் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுடைய வாட்டர் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி சும்மா பாசிக இந்த மாதிரி போட போகிறோம் உங்களுக்கு என்ன உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த மாதிரி எண்ணெய் எண்ணெய் ஊற்றிடணும் நம்ம எண்ணெயையும் ஊற்றியாச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணி காட்டியிருந்து திரி வச்சிடணும் நம்மளுடைய தேர்டு லா வாட்டர் கேன்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஃபோர்த்துக்கு வந்து இதே மாதிரி கிளாஸ் எடுத்திருக்கோம் இதுலேயும் அதே மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நாங்கள் ஃபோம் பால்ஸ் போட போகிறோம் க்ளூட்டர் ஃபோம் பால்ஸ் அது வந்து உள்ளே வந்து சிங்கே ஆக மாட்டேக்கு மேலே ஃப்ளோட் ஆச்சு அதனால் நம்ம உள்ளே உள்ளே கொஞ்சம் தள்ளி விட்டுக்கலாம் அதை இதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயும் தேடி வச்சுக்கலாம் இந்த ஃபோம்போல்ஸ் வந்து மேலே தான் நிற்கும் கீழே போகாது அதனால் கீழே வந்து பிளெயினாக இருக்கனால இந்த மாதிரி ஒரு டிசைனிங் ஃப்ளார் மாதிரி சும்மா வச்சிட்டோம் உள்ள அவ்வளோதான் நம்மளுடைய ஃபோர் வாட்டர் கேண்டல்ஸும் ரெடி ஆகிருச்சு இதில் வந்து உங்கள்கிட்ட எந்த எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கேண்டில் வச்சு எல்லாத்தையும் வந்து நம்ம லைட் பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வேறு வந்து எல்லா கேண்டில்ஸும் சூப்பராக எரிஞ்சிது செல்ல கேண்டில்ஸ் மட்டும் எரியலை இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி திரி இருக்கிறதும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி குண்டு திரியை நாங்கள் போட்டு வச்சோம் அதனால நல்லா எரிஞ்சிது அது நீங்கள் ஒல்லியாக இருக்க திரி வச்சிங்கன்னா கீழே மேலேயும் ஒல்லியாக இருக்கனால கீழே வந்து அப்படியே சிங்க் ஆகும் அந்த திரி அந்த எண்ணெய் போகும் அதனால் பெரிய திரியை எடுத்துக்கோங்க நீங்கள் திரி இப்போ வந்து நம்மளோட எல்லா கேண்டலும் சூப்பராக எழுது ரொம்பவே சூப்பராக இருக்குது இது இது ரொம்பவே ஈஸி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம் வாட்டர் கேண்டல்ஸ் இது வந்து ரொம்ப நேரத்துக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை வந்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வியூ இதை லைட் ஆஃப் பண்ண போச்சு லை லைட் ஆஃப் பண்ண பிறகு வீடு ஃபுல்லாகவே நல்லா ப்ரைட்டாக இருந்துச்சு இதனால் நல்லா டார்க்காக இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்ச கலர் உள்ள உள்ளே போட்டுருந்தீங்க வந்து இந்த கேண்டில்ஸை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜாய்ஸ் ஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்